வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, 2023-2024 ஆம் கல்வியாண்டிற்கான ஐடிஐ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்பட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு தற்பொழுது சேர்க்கை ஒதுக்கீட்டு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இணையதளத்தில் சென்று எவ்வாறு இந்த சேர்க்கை ஒதுக்கீட்டு விவரங்களை நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்ப்போம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் அதாவது ஐடிஐ பயிற்சியாளர் சேர்க்கை தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 102 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் 330 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் தற்போது 2023-2024 ஆம் கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஒதுக்கீட்டு இருக்கைகளின் சேர்க்கைக்கான ஒதுக்கீடு விவரங்கள் 10/7/2023 அன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே அதாவது 4/7/2023 அன்று www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தனது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை மேற்குறிப்பிட்ட இணையதளத்திற்குள் சென்று லாகின் செய்து அறிந்து கொள்ளலாம். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு தமது அசல் சான்றிதழ்களுடன் நேரில் சென்று உரிய கட்டணம் செலுத்தி சேர்க்கையினை உறுதி செய்ய வேண்டும். இதற்கான கடைசி தேதி 12/7/2023 ஆகும். இவ்வாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை ஆணையர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆகவே 2023-2024 கல்வியாண்டிற்காக ஐடிஐ சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்கள் இந்த இணையதளத்தில் சென்று எவ்வாறு தங்களது ஒதுக்கீட்டு விவரங்களை தெரிந்து கொள்வது என்பதை பத்தி தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.skilltraining.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை ஆணையராகும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல தான் ஏற்கனவே ஐடிஐ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன ஆன்லைன் வழியாக. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல கீழே ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. 2023 ஐடிஐ சேர்க்கை பொது பிரிவு ஒதுக்கீட்டு விவரங்களை தெரிந்து கொள்ள இங்கே கிளிக் செய்யும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கீழே வேற ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. 2023 ஐடிஐ சேர்க்கை பொது பிரிவு ஒதுக்கீட்டு ஆணை பெற்றவர்கள் சேர்க்கை கட்டணம் செலுத்த கடைசி நாள் 12/7/2023 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 2023 பொது அறிவுரைகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல லாகின் பண்றதுக்காக கேண்டிடேட் லாகின் கொடுத்திருக்காங்க. இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் லாகின் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு. அதாவது நீங்க ஆல்ரெடி விண்ணப்பிக்கும் போது உங்க இமெயில் ஐடி கொடுத்திருப்பீங்க. ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அந்த இமெயில் ஐடியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு, நீங்க ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க. உடனே உங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுலயே உங்க ஐடிஐ பயிற்சி நிலைய ஒதுக்கீட்டு விவரங்கள் எல்லாமே கிளியரா கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஐடிஐ பயிற்சி நிலையத்தில் உங்களுக்கு சேர்க்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆகவே 2023-2024 கல்வியாண்டிற்கு ஐடிஐ சேர்க்கைக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் இவ்வாறு இணையதளத்தில் சென்று தங்களது லாகின் ஐடியை மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து லாகின் செய்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பயிற்சி நிலைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு அந்த பயிற்சி நிலையத்திற்கு 12/7/2023 முன்பாக தங்களது அசல் சான்றிதழ்கள் மற்றும் குறிப்பிடப்பட்டுள்ள சேர்க்கை கட்டணத்தை செலுத்தி தங்களது சேர்க்கையை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.